वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ஹேர் ஆயில் प्रिपरेशन தான் फ्रेंड्स பாத்துக்கோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க முடியில அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் प्रिपरेशन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படினு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இல்ல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும் இதெல்லாம் எப்ப அப்ளை பண்ணனும் எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிருக்கேன் இத அப்ளை பண்ணிட்டு ஒரே எத்தனை நாள்ல உங்களுக்கு அந்த இளநரை பிரச்சனை சரியாகும் அப்படிங்கறதையும் நான் வீடியோல சொல்லிருக்கேன் இத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ओके फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் फ्रेंड्स பார்க்க போறோம் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்து ஒரு வயதான தோற்றத்துல முடி எல்லாமே அப்படியே நரைச்சி உங்களுக்கு வந்து இளநரை பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெமிடி நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேர் ஆயில் ஃபார்ம்ல தான் நம்ம प्रिபெயர் பண்ண போறோம் இது ரெகுலரா நீங்க ஒரு 1 வீக் நீங்க உங்க ஹேர் ஆயில் நீங்க உங்க தலையில நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இளநரை பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் ஆயில் प्रिपरेशन வந்து இப்ப பாத்தீங்கனா நான் அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கனா வேற ஒண்ணுமே கிடையாது கருஞ்சீரகம் தான் फ्रेंड्स நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருஞ்சீரகம் பாத்தீங்கனா நமக்கு முடிய நல்ல கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம முடிய பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு கருமையா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடிய நல்ல கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லலாம் அந்த கருஞ்சீரகத்தை தான் இன்னைக்கு நம்ம ரெமிடில நான் ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆன பொருளா நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம இது கூட எடுக்க கூடிய ஒரு பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு மூணு பொடி ஃபார்ம்ல தான் நான் இது எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வெள்ளை கரிசலாங்கனி பொடி இந்த வெள்ளை கரிசலாங்கனி பொடி பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியில ஏற்படக்கூடிய அந்த இளநரை பிரச்சனையை நல்லா தடுக்கிறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கனி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அதுக்கண்டு நான் வெள்ளை கரிசலாங்கனி பொடியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது செம்பருத்தி பூ பொடி இந்த செம்பருத்தி பூ பொடி பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் இளநரை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் நான் செம்பருத்தி பூ பொடியும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது மருதாணி இலை பொடி தான் இந்த மருதாணி இலை பொடியை நம்ம ஹேர்ல மருதாணியை நம்ம நார்மலா ஹேர்ல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆயுசுக்கும் அந்த இளநரை பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு இந்த மருதாணி இலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம முடம்ப நல்லா குளிர்ச்சியா மாத்தி கொடுக்கிறதுக்கும் இந்த மருதாணி இலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மருதாணியோட அந்த இலை பொடியை தான் இன்னைக்கு நம்ம இளநரை பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கற காண்டி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா மருதாணி இலையை வந்து நம்ம நார்மலா நம்ம ஹேண்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு காரணமே நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியா இருக்கணுங்கிற காண்டி தான் செம்பருத்தி பூவுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல உடம்ப நல்லா குளிர்ச்சியா மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டி கொடுக்கும் இந்த மாதிரி வெள்ளை கரிசலாம் கண்ணி பொடி பாத்தீங்கன்னா இளநரை பிரச்சனை முடி நல்லா வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இதுவும் ரொம்பவே பயன்தரக்கூடிய பொருள் இந்த மூணு பொடியும் இந்த கரிஞ்சிரகம் தான் இது கூட இன்னும் லாஸ்டா ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னங்கறத கன்ஃபியூஷனா பாக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோகனட் ஆயில் அந்த இதை வந்து நான் பிராண்டட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கோகோனட் ஆயில பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரவ அந்த இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரக்கான அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க போறோம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சிட்டேன் அதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனலை வந்து அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டு லைட்டா வந்து பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு இப்போ எடுத்துட்டு போறோம் பாத்திரம் வந்து லைட்டா ஹீட் ஆயிடும் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு வருது லைட்டா ஹீட் ஆயிருந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த ஹேர் ஆயில் வந்து அப்படியே உள்ள சேர்த்துக்க போறோம் அப்போ ஹேர் ஆயில் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த பக்குவத்துல நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கருஞ்சீரகத்தை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை நான் அப்படியே சேர்த்துட்டேன் கருஞ்சீரகம் வந்து இது கூட நல்லா ஒரு பக்குவத்துக்கு பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண முடியுதோ சொல்றேன்
பாத்தீங்கன்னா அந்த கரிஞ்சிரம் வந்து நல்லா பொருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பொடி ஃபார்ம் வெள்ளை கரிசலாங்கனி பொடி இருக்கு இல்லையா, அது நல்லா தாராளமா நம்ம இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு கால் டீஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்கனா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறனால இந்த மணிக்கு நான் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு அது வந்து நல்லா இது கூட பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு பொறிஞ்சு வந்து கொடுத்துருக்கு. அப்படியே நல்லா இதை வந்து ஒரு பக்குவத்துக்கு அப்படியே கிண்டி கிண்டி விட்டீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஹேர் ஆயில் வந்து பொறிஞ்சு வர்றது தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த செம்பருத்தி பூ பொடியும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா தங்கி அந்த பொடி வந்து அந்த ஸ்பூனில் தங்கிடக்கூடாது. இப்படி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு நமக்கு இந்த மணிக்கு கிடைக்கும். அதையும் நல்லா அந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொடியுமே சேர்ந்து நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மருதாணி இலை பொடியை தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் அதே மணிக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மணிக்கு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு கருமையான கலரில் அந்த ஹேர் டைக்கான அந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மூணு பொடி நம்ம சேர்த்துருந்த அந்த கரிஞ்சீரகம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு அப்படியே பொறிச்சு வரட்டும். அடுத்து ஒன்றெல்லாம் பொறிஞ்சு எல்லாமே பண்ணி வந்த பிறகு அடுத்து நான் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகி நமக்கு அருமையாக அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஆயில் அந்த இதை கீழே இறக்கி வச்சுட்டிங்க பாருங்களேன், என்ன ஒரு அருமையான கலரில் அந்த கருமை நிறத்துலையே நமக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து கிடச்சிச்சு. இது என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய்லையே நீங்கள் யூஸ் சேர்த்து அப்படியே இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேரில் ஹேர் ஆயில் பதிலாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளநரை பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பண்ணுங்களேன், என்ன ஒரு அருமையான நமக்கு கருவை நிறத்தில் கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பவுலில் கூட இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த கொஞ்சமாக தான் நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். அதுக்கே இங்கே பாருங்களேன் என்ன ஒரு கருமையான கலரில் நமக்கு அந்த ஹேர் ஆயில் அந்த இளநரை பிரச்சனையை நீக்கிறதுக்கான அந்த ஹேர் ஆயில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்பவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இளநரை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்கள் முடியை நல்லா லாங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா கருமையாக நல்லா லாங்காக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டித்தரக்கூடிய அந்த முடி வளர்ச்சி தூண்டி தரது மட்டும் இல்லை இளநரை பிரச்சனையை சரி பண்ணி தரக்கான அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துருக்கோம். இதை சரியான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரெக்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நீங்கள் தேய்க்கிற தேங்காய்க்கு பதிலாக இதை உங்கள் தலையில் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரதுக்கு இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.